ஜானகி நூற்றாண்டு விழா, அதிமுக கலாய்வில் கலகலப்பு, நடந்தது என்ன? இது சதுரங்க மீடியா வழங்கும் சதுரங்க அரசியல். நேற்று முன்னாள் முதலமைச்சரான ஜானகி ராமச்சந்திரன் அவர்களின் நூற்றாண்டு விழா அதிமுக தலைமையில் மிக சிறப்புடன் நடைபெற்றது. இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் அனைத்து தலைவர்களும் கலந்து கொண்டனர். இதில் ரஜினிகாந்த் அவர்கள் காணொலி காட்சியாக பங்கு பெற்றார். அதில் அவர் கூறுகையில், ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் சூழ்நிலை காரணமாக அரசியலுக்குள் வந்து நட்பணி செய்து பின்பு அரசியல் சூழ்நிலை காரணமாகவே அரசியலிலிருந்து விலகி அதிமுகவை காப்பாற்றினார். அதிமுகவின் பெரும்பாலான இரட்டை இலை அதிமுகவுக்கு கிடைக்க உறுதுணையாக இருந்தார். பின்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உரையாடுகையில், 100 ஆண்டுகள் கடந்தும் அதிமுக நிலைத்து நிற்கும் என்றும், திமுக 10 ஆண்டுகள் தொடர் தோல்விக்கு பின்புதான் மீண்டும் ஆட்சியை அமைத்தது, ஆகையால் நம் தொடர் தோல்வியால் தொண்டர்கள் சிலர் சோர்வடைந்துள்ளார்கள் என்ற செய்தி எனக்கு வந்தது. கவலை வேண்டாம், மீண்டும் 2026 அதிமுக ஆட்சியை அமைத்தே தீரும் என்று சூளுரைத்தார். பின்பு செய்தியாளர்களை சந்தித்த ஜெயக்குமார் அவர்கள், ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் பெருந்தன்மையுடன் கட்சியின் நலன் ஒதுங்கிக் கொண்டார், அந்த பெருந்தன்மை இப்பொழுதுள்ள சில பேரிடம் இல்லை என்று மறைமுகமாக OPS மற்றும் சசிகலாவை சாடினார். இது நடந்த பின்பு இன்னைக்கு மதுரையில அதிமுக கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. அதில் செல்லூர் ராஜு மற்றும் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் கலந்து கொண்டனர். இருப்பினும் அங்கே இரு தரப்பினரிடமும் வாக்குவாதமும் சலசலப்பும் ஏற்பட்டது. தொடர்ந்து சலசலப்பு ஏற்பட்ட நிலையில அதிமுக மேல்மட்ட தலைவர்கள் அதில் தலையிட்டு சமரசம் பேசினர். பின்பு செம்மலை அவர்கள் அதிமுகவில் இளைஞர்கள் கூட்டம் அதிகரிக்க வேண்டும் என்றும், அதிக அளவில் இளைஞர்களை உறுப்பினர்களாக சேர்க்க முயற்சிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். பின்பு 2026 தேர்தலுக்கான வெற்றி பெண்களிடமே உள்ளது என்றும் உரையாற்றினார். இன்னும் கூட்டணிகள் எதுவுமே உறுதி செய்யப்படாத நிலையில இந்த ஜானகி ராமச்சந்திரன் நூற்றாண்டு விழாவும் இந்த கலந்தாய்வும் ஒரு முக்கியமான நிகழ்வாக அரசியலில் காணப்படுகின்றது. நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல்.